அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுறேன். பேர் மந்த் வந்து 300 ருபீஸ், அந்த மாதிரி தான் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட அனலிசிஸ் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 44,000-லேருந்து 45,000-க்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேயா, ஸோ இது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 45,000 மேலே 45,000ன்றது எக்ஸாக்டாக ஒரு 46,000 ரூபாய்க்கு டாலர் 46,000 டாலருக்கு மேலே போனால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அப்பாகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4-5 வாட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1-2 இதெல்லாம் கூட கணக்கு வரும் தான். ஓகே, 3-4-5-6 ஓகே 6வது லைனில் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா, ஸ்ட்ராங்காகவே, ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் செல் டார்கெட் வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் திருப்பி திருப்பி இந்த ரேஞ்சிலேயே வந்து ரொம்ப நாள் நிற்குது. நமக்கு ஒன்ஸ் வந்து 46,000 மேலே போகணும், 45,000-த்தும் இல்லை 46,000-த்துக்கு மேலே போனால் தான் திருப்பி வந்து அகெயின் வந்து அப் வந்து ஆகும். ஓகேயா, ஸோ அதுக்கு இப்போ இந்த டைம் என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த டைமில் வாங்காதீங்க. ஒன்று, 46,000 ரூபாய்க்கு மேலே கண்டினியூவாக ஏறுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, இன்கேஸ் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா, கரெக்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி அகைன் வந்து 42,000 40,000 அந்த மாதிரி கண்டிப்பாக டவுன் ஆகும். டவுன் ஆகிட்டு திருப்பி அகைன் இன்னொரு வாட்டி ஏறுது பார்த்தீங்களா, அப்போ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகும்போது நிறைய சேல் டார்கெட் போட்டிருப்பாங்க. அதில் ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் ஆகி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி 42,000 டவுன் வரும்போது, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஓரளவு டவுன் ஆகிருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 35,000 வரல வந்திருக்கு. அகைன் இன்னொரு வாட்டி 36,000 வரல இருக்கு. அகைன் வந்து 34,000 கிட்ட வந்திருக்கு. ஓகேயா, ஸோ 37,000 கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் டவுன் ஆனது வந்து அதிகமாகலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் கரெக்ஷன் ஆகும்போது, ஓகேயா 33, அதுக்கப்புறம் வந்து அகைன் 36, அகைன் வந்து 34, அதுக்கப்புறம் தான் 37 அப்படி வந்துட்டுருக்கு. ஓகே, அந்த டாலர் மேபி இன்கேஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா 40,000 டாலர் வரலாம். ஓகேயா, ஸோ ஒரு 40,000 டாலர் வரலாம் வந்துட்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேயா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதிலிருந்து வந்து இப்படியே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருப்பி இப்படி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு வகை தான். ஓகேயா, ஒன்று அப்பாகும் இல்லை டவுன் ஆகும். எதுக்காக மெயினாக சொல்கிறேன்னா, இந்த ரேஞ்சில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதமாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காகனா இப்போ இந்த ரேஞ்சில் வந்து 38,000 40,000 இதெல்லாம் வாங்கியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அதாவது ஒரு 20% இல்லை 10% இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்கும். தயவு செஞ்சு காயின்ஸ் மேலே சென்டிமெண்ட் பார்க்காதீங்க. நம்ம வந்து காசு வச்சுருந்தோன்னா சேல்ஸ் பண்ணி 5,000 வச்சுருந்தோம், இன்கேஸ் மேலே ஏறினா கூட ஒரு நல்ல ரேட்டு கூட வாங்க முடியும். ஓகேயா, இன்கேஸ் டவுன் ஆச்சுன்னா வந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 10-20 நாள் இல்லை 1 மாதம் நீங்கள் ஒரு வந்துருக்கு ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க, ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட் ஒரு 20% கிட்டே வந்திருக்கும், அதை நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரே ஐடியா, 50% வந்து ப்ராஃபிட் ஒரு நல்ல ஒரு ஜில் காயின் சில காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஓகே, ஒரு 50% மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லலை, இது வந்து என்னுடைய சஜஷன் தான். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும். இல்லை ப்ரோ நான் லாங் டைம் தான் வந்து பண்ணுறேன், ஷார்ட் பீரியடுக்கு கிடையாது அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேல்ஸ் பண்ணனா கூட லாங் பீரியடுக்கு எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிடும். 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு 50% வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன் ஆச்சுன்னா இந்த 42 இல்லை 41 ஆச்சுன்னா அப்போ ரிமைனிங் சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட்டில் திருப்பி ப்ராஃபிட்டை வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் உள்ள அமௌண்ட் வந்து பை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காயின் விற்றீங்களோ அதுவே வாங்கிக்கலாம், இல்லை வேறு காயின் வாங்கிக்கலாம். ஒருவேளை கண்டினியூவாக மேலே போச்சுன்னா கூட ரிமைனிங் இருக்க 50% இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கன்சல்டேட் ஆகும். ஓகே, திருப்பி இதில் விட்டுன்னா 46,000 இல்லை 48,000 இந்த ரேஞ்சிலேயே கன்சல்டேட் ஆகிட்டு திருப்பி வந்து இந்த இப்போ இருக்கிற ரேட்டுக்கே வரும். அப்படியே ஒரே இடையே கண்டினியூவாக ஸ்டர்ன்னு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இப்போதைக்கு போகாது. ஏன்னா வந்து பேனிக்ன்றது வந்து மக்களுக்கு இன்னமும் இருக்குது, அதனால தான் இல்லைன்னா இன்னத்துக்கு மேலே வந்து போயிருக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக ஒரு பீக் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அப்பப்போ ப்ராஃபிட் வரும்போது எடுத்துக்கோங்க அப்படின்றது தான். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வந்து இனிமேல் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இருக்கும் இந்த கொச்ச கொச்சன்னு இந்த அந்த இதெல்லாம் நிறைய போடாமல் சிம்பிளாக வந்து எப்படி இருக்கும், எப்படி நீங்களும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது நான் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, என்னோட மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஏதாவது தேவைன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள். கிரிப்டோவில் ஏதாவது அர்ஜென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு சேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.